நார்த் மெட்ராஸ்ல இப்பதான் ஐயோ அந்த பொம்பளைங்களெல்லாம் யாரும் வாய் விடுறது அப்படின்னு. அப்ப வட சென்னை குப்பையா இருக்கு குப்பையா இருக்கு திருப்பி திரும்பி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், அதை பொதுமைப்படுத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான கட்டமைப்பு வசதிகளை நம்ம ஏன் ஏற்படுத்தி தரல? பாறைமுனைக்கு அப்பால் இருக்கிற பெண்கள், உழைக்கும் வர்க்க பெண்கள், அந்த பெண்களுடைய வரலாறை இதுவரைக்கும் யாராவது பதிவு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. வேடிக்கை கேளிக்கை கொண்டாட்டம், இந்த நகரை பற்றிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களுக்கானதா? உழைக்கும் வர்க்கத்துடைய கொண்டாட்டம் எங்கே? அவன் கொண்டாடுறதுக்கு ஏதாவது இருக்கா, மிச்சம் இருக்கா? முதல் முதல்ல சென்னையில் சினிமா ஓட்டினது அப்படின்னா ஒரு பெண்மணி. அவங்க ஓட்டின இடம் வந்து பிராட்வேல இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு அது ஒரு சபாவாக இருக்குது. அந்த இடத்துல தான் ஃப்ரைடா க்ளூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய நாட்டு பெண்மணி முதல் முறையாக மதராஸ் மாநகரத்தில் சினிமா ஓட்டினாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு, அதுவும் ஒரு அயல் நாட்டை சேர்ந்த திருமணமாகாத ஒரு இளம் பெண், இந்த மாநகரத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்து இங்கே சினிமா எடுத்து காமிக்கிற அளவுக்கு இந்த நகரம் இருந்தது அப்படின்னா இந்த நகரம் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய சேஃப் ஸ்பேஸாக இருந்திருக்கணும்? வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, மொழி தெரியாது, இடம் தெரியாது, எதுவுமே தெரியாது, அந்த பெண்மணிக்கு, அந்த பெண்மணியை இந்த நகரம் வாழ வச்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக புகழ் பெற்ற மேடம் டுசாட்ஸ் வாக்ஸ் மியூசியம். மெழுகு சிற்பங்கள் உலகம் முழுக்க மிக மிக பிரபலமானவை. அது முதல்ல இங்கே தான் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது அங்கே இருந்து தப்பி ஓடி அங்கே இருந்த தன்னிடம் இருந்த மெழுகு சிலைகளை மேரி கிரஷோல்ஸ் அப்படிங்கிற பெண்மணி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற அமீர்கான் பேலஸ் எல்லாம் முதல் முறையாக காட்சிப்படுத்துறாரு. ஒரு ஆள் உள்ளே வர்றதுக்கு இத்தனை பகோடா, அவங்க கூடவே வந்து அதை விளக்கம் சொல்கிறதுக்கு இத்தனை பகோடா அப்படின்னு டிக்கெட்டு வச்சு முதல் முறையாக இங்கே தான் ஒரு கண்காட்சியை அவங்க நடத்துகிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை வருது, இதெல்லாம் இந்தியர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த உலகத்தின் எந்த மூலையில் வேணாலும் அதை நம்ம கொண்டு போய் காட்சிக்கு வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதமாக இங்கேருந்து பிரெஞ்சு புரட்சி முடிச்ச உடனே லண்டன் போகிறாங்க. அங்கே அவங்க தொடங்குறது தான் மேடம் டுசாட்ஸ் மியூசியம். மேடம் டுசாட்ஸ் முதல்ல தொடங்கினது லண்டனில் கிடையாது, சென்னை மாநகரத்தில். அப்போ அந்த பெண்மணிக்கும், மேரி அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கும் இடம் கொடுத்து அந்த பெண்மணி என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ ஒரு புதிய பிஸ்னஸ் அவங்க தொடங்குறதுக்கு ஒரு நல்ல வளமான இடமாக இருந்தது இதுதான். எங்கெங்கேயோ வெளிநாட்டு பெண்களை பற்றிலாம் சொல்கிறாங்க, இந்த ஊர் பெண்மணிகளை பற்றி இந்த அம்மா தொடவே இல்லையே, இந்த அம்மா பேசவே இல்லையே அப்படின்னா இல்லை, இருக்கிறத பதிவு செய்யலாம் இல்லையா? அப்போ இங்கே இருந்த பெண்களை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னையுடைய வடக்கே பாறைமுனைக்கு அப்பால் இருக்கிற பெண்கள், உழைக்கும் வர்க்க பெண்கள், அந்த பெண்களுடைய வரலாறை இதுவரைக்கும் யாராவது பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை, உண்மையிலே இல்லை. சட்டைக்காரி அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து தலைவர் இப்போ தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ இயல்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது கற்பிதம் இருக்குல்ல, நார்த் மெட்ராஸ்ல இப்போ தான் ஐயோ அந்த பொம்பளைங்களெல்லாம் யாரும் வாய் விடுறது அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பளை வீட்டில் இருப்பான், அவன் எங்கேயோ போய் தண்ணி இருப்பான், எங்கேயோ உழுந்து கிடப்பான், ஆனால் அந்த வீட்டை சுதந்திரமாக, சர்வ சுதந்திரமாக எடுத்து நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் வடசென்னை பெண்கள். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. அவங்க எந்த ஆணுக்காகவும் காத்திருக்கிறது இல்லை, அப்பாவுக்காக நிற்கிறது இல்லை, புருஷனுக்காக நிற்கிறது இல்லை, மகனுக்காக நிற்கிறது இல்லை. ரெண்டு அடியை வாங்கினாலும் ரைட்டில் ரெண்டு அடி வாங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்தமாக போய் அவங்க வேலையை செய்கிறாங்க. அப்போ இந்த உழைக்கப்படுற பெண்களுடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பதிவு செஞ்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சென்னை மாநகராட்சி ரெண்டு இடத்துல இந்த மெட்ராஸ் தினத்தை கொண்டாடினாங்க. ரெண்டு இடத்துல கொண்டாடுறாங்க. ஒன்று அண்ணா நகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட், மகிழ்ச்சியான தெரு. அண்ணா நகரில் ஒரு தெருவை கூட்டுறதுக்கு டெய்லி எத்தனை பேர் வராங்க? ரெண்டு பேர் வரான், ஷிஃப்ட் போட்டு வரான். காலையில் ஒருத்தன் வந்து பெருக்கிறாங்க, சாயங்காலம் ஒருத்தன் வந்து பெருக்கிறாங்க. இதே நீங்கள் குளம்புடி மஸ்தான், இந்த குளம்புடி மஸ்தான் சாஹிப் படம் யாட்டி வந்தது, அந்த தர்கா இருக்கிற இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அங்கே கால் வைக்க முடியாது. கடைசியாக அங்கே ஒரு துப்புரவு பணியாளர் மாநகராட்சி சார்பாக எப்போ வந்துட்டு போகிறார் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கணக்கு சொல்லுவாங்க. அப்போ வட சென்னை குப்பையாக இருக்குது குப்பையாக இருக்குது திருப்பி திரும்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், அதை பொதுமைப்படுத்திகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான கட்டமைப்பு வசதிகளை நம்ம ஏன் ஏற்படுத்தி தரலை? இங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் வந்து கூட்டுற இடத்துல, பெசன் நகரில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் வர்ற இடத்துல, ராயபுரத்துலேயே ஒரு நாளைக்கு ஒருத்தர் கூட வர முடியலை. இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா கேட்க வேண்டாமா? இதை தொடர்ச்சியாக இந்த மாநகரத்துக்கிட்ட, இந்த மாநகராட்சிக்கிட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்டே இருக்க வேண்டியிருக்கு. நம்ம மாநகராட்சி ஒன்று ரொம்ப பெரிய பணக்கார பிரபலமான மாநகராட்சி கிடையாது. உலகிலேயே மிக தொன்மையான மாநகராட்சி லண்டன். அதற்கு அடுத்த தொன்மை வாய்ந்த மாநகராட்சி இது, தோ இங்கே இருக்கிற மாநகராட்சி. இந்த மாநகராட்சியை தோற்றுவிக்கும் பொழுது 1700களில் மேயருக்குடைய செங்கோல், அந்த செங்கோலை செய்கிறதுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாதுயா? கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டே காசு கிடையாது. கடன் வாங்குறான், யார்கிட்ட போய் வாங்குறான்? இந்த நகரத்தில் வந்து குடியேறிய யூதர்களிடம் போய் கடன் வாங்குறோம். இன்னைக்கு கையில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செங்கோலை செய்து கொடுத்தது யூதர்கள்.
ஆனா அந்த யூதர்கள் செத்து போன பிறகு அவங்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, கொய்யா தோட்டம்னு சொல்லுவோம், கோவா கார்டன். அங்க இருந்த கல்லறை தோட்டத்தை இடம் வேணும்னு அரசாங்கம் 1950களில் தூக்கி அடிச்சது. எங்க வழக்கம் போல எப்பயுமே பாரிமுனையில் இடம் இல்லைன்னா எங்க தூக்கி போடுவோம், தூக்கி போடுறா ராயபுரத்துக்கு. போயிடுச்சு. காசிமேடு கடற்கரை பக்கம் போன கல்லறைய பெரும் போராட்டத்திற்கு பிறகு யூதர்கள் மீண்டு கொண்டு வந்து இன்னைக்கு ராயப்பேட்டையில வச்சிருக்காங்க. அப்போ இந்த செங்கோலுக்கு காசு கொடுத்தவனுக்கே இன்னைக்கு இந்த நகரத்துல இடம் கிடையாது, காசு கொடுத்தவன். அப்ப உழைக்கும் வர்க்கத்துக்கு இங்கே என்ன இடம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நம்ம கட்டாயம் முன் வச்சே ஆகணும். வேடிக்கை கேளிக்கை நிகழ்ச்சிகள் அத்தையும் நீங்க அண்ணா நகர்ல பண்ணலாம், நீங்க அதை எல்லாத்தையும் பெசன் நகர்ல பண்ணலாம். அப்படின்னா பாரிமுனைக்கு வடக்கே இந்த நகரத்தை கொண்டாட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த ஒரு கேள்வியை நம்ம கட்டாயம் கேட்கணுமா இல்லையா? இவங்க இப்போ தோழர் பேசும்போது சொன்னாரு, திலகர் திடல வந்து நிகழ்ச்சிகளை மறுபடியும் நடத்துறதுக்கு நமக்கு ஏற்பாடுகள் செய்து தரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், N4 ஹார்பர் இருக்கு, அட்டகாசமான பீச் ஏரியா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. பெசன் நகர் பீச்சில் நீங்கள் போடுற ஒரு 50 ஸ்டால் நீங்கள் அங்கே போட முடியாதா? ஏன் அதை நம்ம முன்னெடுக்கிறது இல்லை? அப்போ வேடிக்கை கேளிக்கை கொண்டாட்டம், இந்த நகரை பற்றிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களுக்கானதா? உழைக்கும் வர்க்கத்துடைய கொண்டாட்டம் எங்கே, அவன் கொண்டாடுறதுக்கு ஏதாவது இருக்கா, மிச்சம் இருக்கா? அப்போ அந்த கொண்டாட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. இது வரைக்கும் ரொம்ப பெருசாக அரசாங்கம் சென்னை இதனால கொண்டாடுறது கிடையாது. எனக்கு தெரிய ஒரு சில வரலாற்றாளர்கள் முதல் முறையாக 2000 ஆண்டு தொடங்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்னை தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு திடீர்னு இந்த வருஷம்தான் இந்த கொண்டாட்டம் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஸ்பான்சர் பிடிச்சி கடை வச்சு மேஜிக் ஷோ நடத்தி வடை பஜ்ஜி சொஜ்ஜி கடையெல்லாம் வச்சு ஸ்டால் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. நீங்கள் வடை பஜ்ஜி சொஜ்ஜி ஸ்டால் போடுற அளவுக்கு நீ பண்ண, நீங்கள் அதை யாருக்காக செஞ்சுருக்கணும்? அந்த வடசென்னை மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அல்லது குறைஞ்சபட்ச அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 2 துப்புரவு தொழிலாளர்களை உங்களால் ஒப்பந்த முறையில் கூட அவங்கள வந்து உங்களால் வேலை செய்து அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல அப்படின்னா இந்த நகரம் யாருக்கான நகரம்? இந்த கேள்வியை வந்து நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்மளை நம்மளே திருப்பி திருப்பி கேட்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் தோழர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், என்னுடைய நூலான வடசென்னை நூலை வந்து நான் கார்பரேஷன் நடத்தின புக் ஃபேர், இந்த ஃபேர் நடந்தது இல்லையா, இந்த 2 நாட்கள் ஃபேர், அதில் வந்து இந்த வடசென்னை நூலை ஒரு ஸ்டால் போட்டு ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு தோழர் ஒருத்தங்க சொன்னாங்க. அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, அந்த நூலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போ எனக்கு ஏன் புத்தகத்துக்கு இடம் இல்லைன்றது எனக்கு வலிக்கல, ஆனால் வடசென்னை பற்றி எழுதின புத்தகத்துக்கு இடம் இல்லைன்றதை எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஏன்னா நான் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா, அந்த 10க்கு 10 ஸ்டாலில் ஒரு 50 புக்கை வச்சுட்டு வடசென்னையை உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறத ஒரு இன்டராக்டிவ் கேம் மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். அதுவும் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து இதை சொல்லணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நின்று நம்மளுடைய தோழர்கள் மத்தியில் இதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு, அதனால் அது நடக்குது. இந்த வாய்ப்புக்கு நான் வந்து செல்வா தோழருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை, சென்னை நகரம் உழைக்கும் மக்களுக்கான நகரம், இந்த நகரத்தை நம்ம யாருக்கிட்டேருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம நமக்கு நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.